உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. நேற்றைய வகுப்பில் நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்டை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். நாம் கற்றவற்றை இப்போது ரிவைஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரெட்ஷீட் என்றால் என்ன என்றும், அதை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்றும் உங்களால் கூற முடியுமா? ஸ்ப்ரெட்ஷீட் என்பது ஓபன் ஆஃபீஸின் ஒரு பகுதியாகும். அதனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸ் உதவியால் டேபிள்ஸில் சேமிக்க உங்களால் முடியும். ஸ்ப்ரெட்ஷீட்டால் உங்களால் பார்க்க முடிந்த ஒவ்வொரு டேபிளிலும் பல ரோஸ் அண்ட் காலம்ஸால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்ப்ரெட்ஷீட்டில் டீஃபால்ட்டாக எத்தனை ஷீட்ஸ் இருக்கின்றன என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் டீஃபால்ட்டாக 3 ஷீட்ஸ் உள்ளன. காலம்ஸ் அண்ட் ரோ ஹெட்டரை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? காலம் அண்ட் ரோ ஹெட்டரின் உதவியால் நீங்கள் எந்த செல்லில் வேலை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்க்க முடியும். அதாவது எந்த காலம் மற்றும் எந்த ரோ என்பது தெரியும். ஒரு செல்லிலிருந்து மற்றொரு செல்லுக்கு செல்வதற்கு நாம் எதனை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களால் கூற முடியுமா? ஒரு செல்லிலிருந்து மற்றொரு செல்லுக்கு செல்வதற்கு நீங்கள் ஏரோ கீஸ் மற்றும் டச் பேட் அல்லது மவுஸை பயன்படுத்த வேண்டும். ஸ்டேட்டஸ் பாரில் எந்த ஆப்ஷன்ஸை உங்களால் பார்க்க முடியும்? ஸ்டேட்டஸ் பாரில் ஸ்லைட் மற்றும் ஜூம் பாக்ஸையும் ஃபார்முலாக்களையும் கூட நாம் பார்க்க முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை பவர் ஆன் பண்ணி உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ள முறையை பயன்படுத்தி கேல்க் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் கேல்க் ஃபைலை ஸ்டெப் வைஸ் முறையில் எவ்வாறு ஓபன் செய்யலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஆல் ப்ரோக்ராம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு டிராப் டவுன் ஏரோவை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று கீபுரத்தை நோக்கி நகர்த்தவும். பிறகு ஓபன் ஆஃபீஸ் 4.1.1 என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பிறகு ஓபன் ஆஃபீஸ் கேல்க் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு புதியதாக கேல்க் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இப்போது இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை பார்ப்போம். இன்றைய வகுப்பில் முதலில் நீங்கள் ஒரு டேபிளை உருவாக்குங்கள். பிறகு அண்டு
redo, copy, cut, paste, find and replace, delete contents, delete cells ஆகியவை பற்றியும் sheets என்பது பற்றியும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். பிறகு sum, multiply, subtract and division க்கான ஃபார்முலாக்களையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஆகவே முதலில் உங்களுக்கு காட்டப்படும் டேபிள்ஸை பார்த்து இதை போன்ற ஒன்றை நீங்களே உருவாக்குங்கள். உங்கள் அனைவராலும் டேபிளை உருவாக்க முடிகிறதா இல்லையா? அண்டு என்பதை பற்றி நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். நாம் அண்டுவை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? அண்டுவை பயன்படுத்தி ஷீட்டில் நீங்கள் கடைசியாக செய்திருக்கும் வேலையில் ஒன்றன்பின் ஒன்றாக உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். இதை செய்வதற்கு நீங்கள் கண்ட்ரோல் பிளஸ் இசட் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்த முடியும். வீடியோவை பார்த்து அண்டுவை பயன்படுத்துவதை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் அண்டு ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் ஏற்கனவே டைப் செய்த டெக்ஸ்டுகளை எரேஸ் செய்வதற்கு இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அண்டு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யலாம். அல்லது இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் இசட் ஆகும். நாம் கண்ட்ரோல் பிளஸ் இசட் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தினால் இ காலமில் உள்ள அனைத்து டெக்ஸ்டும் எரேஸ் ஆகுவதை பார்க்கலாம். மறுபடியும் கண்ட்ரோல் பிளஸ் இசட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தினால் டி காலம்ஸ் மற்றும் சி காலம்ஸ் மற்றும் ஏ காலம்ஸில் உள்ள டெக்ஸ்டுகள் அனைத்தும் எரேஸ் ஆகுவதை பார்க்கலாம். இப்போது நாம் ரீடுவை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் ரீடுவை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ரீடுவின் உதவியால் அண்டுவை பயன்படுத்தி நாம் எந்த வேலையை ரிமூவ் பண்ணி இருந்தோமோ அவற்றை மீண்டும் கொண்டு வந்துவிட முடியும். ரீடுவுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஒய் ஆகும். இப்போது ரீடுவின் உதவியால் முழு டேபிளையும் மீண்டும் கொண்டு வாருங்கள். ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரீடு ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் ஏற்கனவே எரேஸ் செய்த டெக்ஸ்டுகள் அனைத்தையும் ஷீட்டில் தோன்ற செய்வதற்கு ரீடு ஆப்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ரீடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் எரேஸ் செய்த டெக்ஸ்டுகள் அனைத்தும் மறுபடியும்
ஷீட்டில் தோன்றும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஒய் ஆகும். நாம் கண்ட்ரோல் பிளஸ் ஒய் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தினால் ஏ காலமில் உள்ள டெக்ஸ்ட்கள் அனைத்தும் தோன்றும். பிறகு சி காலமில் உள்ள டெக்ஸ்ட்கள் அனைத்தும் தோன்றும். நாம் எத்தனை முறை கண்ட்ரோல் பிளஸ் ஒய் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்துகிறோமோ அத்தனை முறையும் நாம் எரேஸ் செய்த டெக்ஸ்ட்கள் அனைத்தும் ஷீட்டில் தோன்றும். இப்போது நாம் கட் பேஸ்ட் பற்றி கற்றுக்கொள்வோம். கட் என்பதை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? கட்டின் உதவியால் நீங்கள் டெக்ஸ்டை அல்லது பாயிண்டரை அல்லது ஒரு ஆப்ஜெக்டை இருக்க விரும்பாத இடத்திலிருந்து ரிமூவ் செய்து பிறகு அதனை நீங்கள் விரும்பும் இடத்தில் பேஸ்ட் பண்ண முடியும். கட்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸும், பேஸ்டுக்கானது கண்ட்ரோல் பிளஸ் வியும் ஆகும். இந்த முழு டேபிளையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷீட்டில் எப்படி பேஸ்ட் பண்ணுவது என்பதை இப்போது நீங்கள் காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கட் மற்றும் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தியோ அல்லது ஏரோ கீஸ்களை பயன்படுத்தியோ அல்லது ஷார்ட்கட் கமாண்ட் மூலமாகவோ நாம் நம் ஷீட்டில் உள்ள டெக்ஸ்ட்கள் அனைத்தையும் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு கட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யலாம். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் ஆகும். இப்போது நாம் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தினால் டெக்ஸ்ட் ஆனது கட் ஆகிவிடும். பிறகு நம் பாயிண்டரை ஷீட் 2 என்ற ஷீட்டில் கிளிக் செய்து பிறகு ஏ காலமில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து பிறகு கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தினால் நாம் கட் செய்த டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். இல்லை என்றால் மறுபடியும் எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யலாம். அல்லது கண்ட்ரோல் பிளஸ் வி என்ற ஷார்ட்கட் கமாண்டையும் கூட பயன்படுத்தலாம். இதன் மூலம் நாம் கட் மற்றும் பேஸ்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டோம். நாம் இப்போது காப்பி பேஸ்டை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் காப்பியை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? காப்பியின் உதவியினால் நாம் ஒரு டெக்ஸ்ட் அல்லது பிக்சரின் அதே மாதிரியான காப்பீஸை பெற முடியும். காப்பிக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் சி ஆகும். இந்த காப்பீஸை உங்கள் ஃபைலில் பெற நீங்கள் பேஸ்ட் கமாண்டை பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து இரண்டாவது ஷீட்டில் உங்கள் டேபிளை காப்பி செய்து அதனை முதல் ஷீட்டில் எப்படி பேஸ்ட் பண்ணுவீர்கள் என்றும் காட்டுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் காப்பி மற்றும் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி
ஷீட் 2 இல் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு ஷீட்டில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு கண்ட்ரோல் பிளஸ் சி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி இதனை காப்பி செய்யலாம். அல்லது மெனு பாரில் உள்ள எடிட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு காப்பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தாலும் கூட டெக்ஸ்ட் ஆனது காப்பி ஆகிவிடும். பிறகு ஷீட் 1 இல் கிளிக் செய்து நமது பாயிண்டர் ஆனது E6 என்ற செல்லில் உள்ளது. இதனை A1 என்ற செல்லில் கிளிக் செய்து பிறகு கண்ட்ரோல் பிளஸ் V என்ற ஆப்ஷனை பயன்படுத்தினால் நாம் காப்பி செய்த டெக்ஸ்ட் ஆனது பேஸ்ட் ஆகிவிடும். இப்போது நமக்கு ஷீட் 2 இலும் டெக்ஸ்ட் ஆனது தெரியும் மற்றும் ஷீட் 1 இலும் கூட டெக்ஸ்டுகள் தெரியும். நாம் இப்போது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை பற்றி கற்றுக்கொள்வோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபைண்டின் உதவியால் உங்கள் டாக்குமெண்டில் உள்ள எந்த வேர்டையும் சர்ச் பண்ண முடியும். அதன் பிறகு ரீப்ளேஸை பயன்படுத்தி அதனை நீக்கிவிட்டு நீங்கள் விரும்பும் வேர்டை அங்கு வைக்க முடியும். ஆகவே இப்போது தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஃபைலில் உள்ள பெயரை கண்டுபிடித்து நீக்கிவிட்டு வேறு பெயரால் அதனை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷீட் 2 இல் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இதில் டெக்ஸ்டுகள் இருப்பதை பார்க்கலாம். பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் என்ற மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் F ஆகும். இப்போது நாம் சர்ச் ஃபார் என்ற பாக்ஸில் ஸ்மால் ஏவை டைப் செய்து பிறகு ஃபைண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதாவது நாம் முதலில் இருந்து கடைசி வரை உள்ள டெக்ஸ்டில் ஏவை ஃபைண்ட் செய்ய வேண்டுமா என்பதை கேட்கும். இதில் S என்று கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஏ காலமில் உள்ள நேம் என்ற வேர்டில் ஏ இருப்பதை குறிக்கும். மறுபடியும் ஃபைண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் சி காலமில் உள்ள மேத் என்ற வேர்டில் ஏ இருப்பதை காட்டும். மறுபடியும் ஃபைண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஏ காலமில் உள்ள 2 ரோவில் ஏ இருப்பதை நமக்கு காட்டும். பிறகு சர்ச் ஃபார் பாக்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஏவை டைப் செய்து பிறகு மேட்ச் கேஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஃபைண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் S என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஷீட்டில் கேபிட்டல் லெட்டர்ஸ் உள்ள எழுத்துக்களை மட்டுமே நமக்கு தெரியும். ஸ்மால் லெட்டர்ஸ்கள் உள்ள ஏவானது தெரியாது. ஏனென்றால் நாம் மேட்ச் கேஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து இருப்பதால் நாம் ஸ்மால் லெட்டர்ஸையோ அல்லது கேபிட்டல் லெட்டர்ஸையோ பயன்படுத்தும் போது அதனை மட்டும் நமக்கு
find பண்ணோம். பிறகு replace with என்ற boxல் அமன் என்று type செய்யவும். பிறகு replace என்ற optionல் click செய்தால் capital letters ஆக இருந்த word ஆனது அமனாக மாறி இருப்பதை A columnல் பார்க்கலாம். பிறகு search for என்ற boxல் small b என்ற வேடை type செய்து பிறகு find என்ற optionல் click செய்தால் ஒரு box open ஆகும். அதாவது இந்த sheetல் எந்த ஒரு எழுத்துமே small letters b ஆக இல்லை என்பதை குறிக்கும். நாம் இதனை OK என்ற optionல் click செய்யவும். click செய்த பிறகு search for என்ற boxல் நாம் capital letters b ஐ type செய்து find என்ற optionல் click செய்யவும். பிறகு replace with என்ற boxல் பார்த்தி என்று type செய்யவும். type செய்த பிறகு replace என்ற optionல் click செய்தால் b என்ற வார்த்தை எங்கு இருந்ததோ அந்த இடத்தில் பார்த்தி என்ற வார்த்தையானது தெரியும். மறுபடியும் நாம் search for boxல் c என்ற வேடை type செய்து பிறகு replace with என்ற boxல் நாம் சாயா என்று type செய்யவும். type செய்த பிறகு replace என்ற optionல் click செய்தால் c இருந்த word ஆனது பிறகு சாயாவாக மாறிவிடும். மறுபடியும் search for boxல் d என்று type செய்து பிறகு replace with என்ற boxல் தினேஷ் என்று type செய்யவும். type செய்த பிறகு replace என்ற optionல் click செய்தால் d இருந்த இடத்தில் தினேஷாக மாறி இருப்பதை பார்க்கலாம். மேலும் நமக்கு match case தேவையில்லை என்பதால் அதனை unselect செய்து பிறகு close என்ற optionல் click செய்தால் box ஆனது close ஆகிவிடும். fill optionஐ பற்றி நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். fill option ஆல் நீங்கள் selected dataவை எங்கு fill பண்ண விரும்புகிறீர்களோ அதனை தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கு காலமில் டேட்டா இருக்கும். செல்லுக்கு மேலே அல்லது கீழே அல்லது இடது பக்கத்தில் அல்லது வலது பக்கத்தில் உள்ள செல்லை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். நாம் இப்போது வீடியோவை பார்த்து fill optionஐ பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் fill optionஐ எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். left, right, up, down போன்ற நான்கு திசைகளிலும் fill optionsகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஏ காலமில் உள்ள டேட்டாஸ்களை செலக்ட் செய்யவும். பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபில் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓப்பன் ஆகும். அதில் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு A1 செல்லில் உள்ள நேம் என்ற வார்த்தையானது A6 வரையிலும் ஒரே மாதிரியாக தெரியும். மறுபடியும் B காலமில் உள்ள 1 முதல் 5 வரை உள்ள நம்பரை செலக்ட் செய்யவும். பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபில் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு அப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு B6 செல்லில் உள்ள 5 என்ற நம்பரானது நமக்கு B0வில் தெரியும். பிறகு நாம் C காலமை செலக்ட் செய்து பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபில் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால்
இதில் ரைட் மற்றும் லெஃப்ட் என்ற ஆப்ஷன் ஆனது ஹைட் ஆகி இருக்கும். நாம் பி காலம் மற்றும் சி காலம் இவை இரண்டுமே செலக்ட் செய்து பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபில் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் லெஃப்ட் மற்றும் ரைட் ஆப்ஷன் ஆனது ஷோவாகும். இதில் ரைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பி காலமில் என்னென்ன டேட்டாஸ்கள் இருக்கின்றனவோ அவை அப்படியே சி காலமில் நமக்கு தெரியும். பிறகு மறுபடியும் ஏ காலம் மற்றும் பி காலமை செலக்ட் செய்து பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபில் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு லெஃப்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பி காலமில் என்ன டேட்டாஸ் இருந்ததோ அவை அப்படியே நமக்கு ஏ காலமில் தெரியும். நாம் இப்போது டெலிட் கண்டென்ட்ஸ் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். டெலிட் கண்டென்ட்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஷீட்டில் செய்துள்ள எல்லா வேலையையும் டெலிட் பண்ண முடியும். இருப்பினும் டெக்ஸ்ட், நம்பர், டேட் மற்றும் இவை போன்ற பிற ஆப்ஷன்ஸில் எதனை டெலிட் பண்ண விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கப்படுவீர்கள். வீடியோவை பார்த்து டெலிட் கண்டென்ட்ஸின் பயன்பாடு பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டெலிட் கண்டென்ட்ஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி எடிட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு டெலிட் கண்டென்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் டெலிட் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் அனைத்து டெக்ஸ்டும் டெலிட் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து டெலிட் செய்யலாம். பிறகு பி காலமில் உள்ள டேட்டாக்களை செலக்ட் செய்யவும். பிறகு டெலிட் பட்டனை கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டெக்ஸ்டை அன்செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டெக்ஸ்ட் மட்டும் டெலிட் ஆகாமல் இருக்கும், மற்ற அனைத்து டேட்டாக்களும் டெலிட் ஆகிவிடும். மறுபடியும் சி காலமில் உள்ள டேட்டாக்களை செலக்ட் செய்து டெலிட் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டெக்ஸ்டை செலக்ட் செய்து பிறகு நம்பர்ஸ் என்பதை அன்செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டெக்ஸ்ட் மட்டும் டெலிட் ஆகும், மீதமுள்ள நம்பர்ஸ்கள் எதுவும் டெலிட் ஆகாது. அடுத்து நீங்கள் டெலிட் செல் பற்றி கற்றுக்கொள்வீர்கள். பெயரை கொண்டே புரிந்து கொள்ளலாம். ஒரு செல்லை டெலிட் செய்வதற்கு டெலிட் செல் ஆப்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. வீடியோவை பார்த்து டெலிட் செல்லின் பயன் பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டெலிட் செல் ஆப்ஷன்ஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நமது பாயிண்டரை பி காலமில் உள்ள 2 என்ற செல்லில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு டெலிட் செல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் மைனஸ் ஆகும். டெலிட் செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஷிஃப்ட் செல்ஸ் அப், ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட்,
delete entire rows, delete entire columns என்ற நான்கு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் நாம் shift cells left என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் B காலமில் உள்ள 2 ரோவில் உள்ள செல்ஸ் ஆனது டெலீட் ஆகும். இங்கு நாம் பார்த்தால் C காலமில் உள்ள 5 என்ற எண்ணானது B காலமில் தெரியும். இங்கிலீஷ் காலமில் உள்ள 64 என்ற எண்ணானது C காலமில் தெரியும். பிறகு ஹிந்தி காலமில் உள்ள 55 என்ற நம்பர் ஆனது இங்கிலீஷ் காலமில் தெரியும். பிறகு மறுபடியும் B காலமில் உள்ள 3 ரோ என்ற செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து பிறகு எடிட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு டெலிட் செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் டெலிட் என்டைர் ரோ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ரோஸ் ஆனது டெலிட் ஆகிவிடும். இப்போது நீங்கள் ஷீட் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஷீட் ஆப்ஷன் உதவியால் நீங்கள் ஒரு ஷீட்டை மூவ், காப்பி அல்லது டெலிட் செய்ய முடியும். நாம் இப்போது வீடியோவை பார்த்து ஷீட் ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துவது என்று அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷீட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நமக்கு எம்ப்ரஸ் ஷீட்டில் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 என்ற 3 ஷீட்டுகள் உள்ளன. நாம் இப்போது ஷீட் 2வில் இருக்கிறோம். நமது பாயிண்டரை எடிட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஷீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் மூவ் அண்ட் காப்பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் டு டாக்குமெண்ட்ஸ், இன்சர்ட் பிஃபோர் என்ற ஆப்ஷனில் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, மூவ் டு எண்ட் பொசிஷன் மற்றும் காப்பி என்ற இவை அனைத்து ஆப்ஷன்ஸ்களும் இருக்கும். ஷீட் 1 என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து நாம் காப்பி என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஷீட் 1க்கு முன்னால் நாம் காப்பி செய்த ஷீட் 2 ஆனது ஷீட் 2_2 என்ற ஷீட்டின் நேம் இருக்கும். எனவே இதனை நாம் கிளிக் செய்தால் ஷீட் 2வில் என்ன இருந்ததோ அவை அனைத்தும் இந்த ஷீட்டில் தெரியும். மேலும் நாம் இந்த ஷீட் தேவையில்லை என்றால் நாம் இதனை டெலிட் செய்து கொள்ளலாம். அதாவது எடிட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஷீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டெலிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஷீட் ஆனது டெலிட் ஆகிவிடும். இப்போது நமக்கு ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 என்ற இந்த 3 ஒரிஜினல் ஷீட்ஸ்களும் தெரியும். நீங்கள் முன்பே உருவாக்கி இருக்கும் ஒரு டேபிளில் 2வது ஷீட்டை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து சம், மல்டிப்ளே, சப்ட்ராக்ட் மற்றும் டிவிஷன் போன்ற சில ஃபார்முலாக்களின் பயன்பாட்டை கற்றுக்கொள்வீர்கள்.
சம் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? சம் ஃபார்முலாவை கொண்டு நீங்கள் டோட்டல்ஸை பெற முடியும். உங்களுக்கு காட்டப்படும் படத்தை பாருங்கள். அது சம் ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை காட்டுகிறது. நாம் இப்போது வீடியோவை பார்த்து சம் ஃபார்முலா எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் சம் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி F2 உள்ள செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்யவும். பிறகு நாம் இசிகோல்ட் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணவும். ப்ரெஸ் பண்ணிய பிறகு C2 உள்ள செல்லை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி ப்ளஸ் சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு D2 செல்லை செலக்ட் செய்யவும். பிறகு அதே போன்று ப்ளஸ் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E2 உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணவும். ப்ரெஸ் பண்ணியவுடன் டோட்டல் மார்க்ஸ் ஆனது நமக்கு ஆட் காலமில் தெரியும். அதே போன்று இசிகோல் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு C3 செல்லை செலக்ட் செய்யவும். பிறகு ப்ளஸ் சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு D3 செல்லை செலக்ட் செய்யவும். மறுபடியும் ப்ளஸ் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E3 செல்லை செலக்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணவும். ப்ரெஸ் பண்ணியவுடன் நமக்கு F காலமில் டோட்டல் மார்க்ஸ் ஆனது ஆட் ஆகிவிடும். நாம் இதே ஃபார்முலாவை ஒரே முறையில் செய்வதற்கு F3 உள்ள செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு அதில் டாட் லைன்ஸில் நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு F காலமில் டோட்டல் மார்க்ஸ் ஆனது அப்ளை ஆகுவதை பார்க்கலாம். நாம் இப்போது சப்ஸ்ட்ராக்ட் ஃபார்முலாவின் பயன்பாட்டை பற்றி கற்றுக்கொள்வோம். சிலவற்றிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து விடுவதே சப்ட்ராக்ட் என்பது குறிக்கிறது. உங்கள் முன்னே உள்ள படத்தில் சப்ஸ்ட்ராக்ட் செய்வதற்கான முறை காட்டப்பட்டுள்ளது. வீடியோவை பார்த்து சப்ஸ்ட்ராக்ட் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சப்ஸ்ட்ராக்ட் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது பாயிண்டரை G2 செல்லில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு C2 உள்ள செல்லை செலக்ட் செய்யவும். பிறகு மைனஸ் சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு E2 உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணவும். ப்ரெஸ் பண்ணியவுடன் G2 சப்ஸ்ட்ராக்ட் ஆனது தெரியும். பிறகு மறுபடியும் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். C3 உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு மைனஸ் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E3 உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணவும். ப்ரெஸ் பண்ணியவுடன் சப்ஸ்ட்ராக்ட் ஃபார்முலாவானது G3 தெரியும். இதனை
நாம் ஒரே முறையில் செய்வதற்கு G3 இல் நமது பாயிண்டரை கிளிக் செய்து பிறகு டாட் லைனில் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் சப்ஸ்ட்ராக்ட் ஃபார்முலாவானது ஜி காலமில் நமக்கு அப்ளை ஆகும். நீங்கள் இப்போது மல்டிப்ளை எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். மல்டிப்ளை என்பது அரித்மேட்டிக் டேபிள்ஸை பயன்படுத்தி கொள்கிறது. வீடியோவை பார்த்து மல்டிப்ளை எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் மல்டிப்ளை ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் இசிகோல் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு C2 இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி மல்டிப்ளை சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D2 இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு மறுபடியும் ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி மல்டிப்புள் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E2 இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணவும். ப்ரெஸ் பண்ணியவுடன் மல்டிப்ளை ஃபார்முலாவானது H2 செல்லில் அப்ளை ஆகியிருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் செய்வதற்கு அதே போன்று இசிகோல் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு C3 இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி மல்டிப்புள் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D3 இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு மறுபடியும் ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி மல்டிப்புள் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E3 இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணவும். ப்ரெஸ் பண்ணியவுடன் மல்டிப்ளை ஃபார்முலாவானது H3 இல் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் நாம் H3 இல் கிளிக் செய்துவிட்டு பிறகு மல்டிப்ளை ஃபார்முலாவானது ஒரே நேரத்தில் அனைத்து செல்லிலும் செய்வதற்கு டாட் லைன்ஸில் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் மல்டிப்ளை ஃபார்முலாவானது ஹச் காலமில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது இந்த வகுப்புக்கான கடைசி ஃபார்முலா டிவிஷன் ஆகும். டிவிஷன் என்பது ஒரு முழுமையான ஒன்றினை பகுதிகளாக்குவதை குறிக்கும். நாம் இப்போது இந்த வீடியோவை பார்த்து டிவிஷன் எப்படி செய்யப்படுகிறது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டிவிஷன் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது பாயிண்டரை I2 என்ற செல்லில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு நாம் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு F2 இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு டிவிஷன் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு D2 இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் I2 இல் உள்ள செல்லில் டிவிஷன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் அதே போன்று இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு H3 இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு மறுபடியும் டிவிஷன் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு F3 இல் உள்ள செல்லை செலக்ட் செய்து
பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஐ திரையில் டிவிஷன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் ஐ திரையில் உள்ள செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்து இதே டிவிஷன் ஃபார்முலா அனைத்து செல்களிலும் ஒரே நேரத்தில் செய்ய விரும்பினால் ஐ திரியில் உள்ள டாட் லைனில் மவுஸின் இடது பட்டனை அழுத்து பிடித்து கொண்டே கீழ்புறத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு ஐ காலமில் டிவிஷன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இந்த வீடியோவின் மூலம் நாம் சம் ஃபார்முலா மற்றும் ப்ரொடக்ட் ஃபார்முலா மற்றும் க்வெஸ்சன் ஃபார்முலா என்பதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது பாயிண்டரை J2 செல்லில் கிளிக் செய்துவிட்டு பிறகு நாம் இஸ்இக்வல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். இன்சர்ட் செய்த பிறகு நாம் SUM என்ற சம் ஃபார்முலாவை டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு நாம் நம் ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி 9 என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஓப்பன் பிராக்கெட் ஆனது இன்சர்ட் ஆகும். பிறகு நாம் C2வில் உள்ள செல்லை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு நாம் செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு மறுபடியும் நாம் D2 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்டை இன்சர்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு டோட்டல் மார்க்ஸ் ஆனது J2வில் ஆட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு அதே போன்று மறுபடியும் நாம் இசிகோல்ட் என்ற சிம்புளை இன்சர்ட் செய்து பிறகு சம் என்ற ஃபார்முலாவை டைப் செய்யவும். பிறகு நாம் ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி 9 என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஓப்பன் பிராக்கெட் ஆனது இன்சர்ட் ஆகும். பிறகு C3யில் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்யவும். பிறகு மறுபடியும் நாம் E3 என்ற செல்லை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு க்ளோசிங் பிராக்கெட்டை இன்சர்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு டோட்டல் மார்க்ஸ் ஆனது J3யில் இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் அதே போன்று நாம் இசிகோல்ட் என்ற சிம்புளை இன்சர்ட் செய்து பிறகு சம் என்ற ஃபார்முலாவை டைப் செய்யவும். பிறகு நாம் ஷிஃப்ட் கீயை பயன்படுத்தி 9 என்ற பட்டனை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஓப்பன் பிராக்கெட் ஆனது இன்சர்ட் ஆகும். பிறகு நாம் C4 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்புளை இன்சர்ட் செய்து பிறகு E4 என்ற செல்லை செலக்ட் செய்து க்ளோசிங் பிராக்கெட்டை இன்சர்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு டோட்டல் மார்க்ஸ் ஆனது J4 என்ற செல்லில் தெரியும். நாம் சம் ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு J4இல் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு டாட் லைனில் மவுஸின் இடது பட்டனை அழுத்து பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் சம் ஃபார்முலாஸ் ஆனது ஜே காலமில் அப்ளை ஆகுவதை நாம் பார்க்கலாம். பிறகு நாம் மறுபடியும் F7இல் உள்ள செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு SUM என்ற
சம் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு F2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு F6 என்ற செல்லை செலக்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு சம் ஃபார்முலாஸ் ஆனது F7 என்ற செல்லில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் K2 உள்ள செல்லில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ப்ரொடக்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்டை இன்சர்ட் செய்து பிறகு C2 உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து க்ளோசிங் பிராக்கெட்டை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு K2 உள்ள செல்லில் ப்ரொடக்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகியிருப்பதை பார்க்கலாம். அதாவது இவை மல்டிப்ளை ஆக நமக்கு தெரியும். மேலும் அதே போன்று இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ப்ரொடக்ட் ஃபார்முலா என்ற வேர்டை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்டை இன்சர்ட் செய்து பிறகு C3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து பிறகு E3 என்ற செல்லை செலக்ட் செய்து க்ளோசிங் பிராக்கெட்டை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் K3 உள்ள செல்லில் மல்டிப்ளை ஃபார்முலாவானது அதாவது ப்ரொடக்ட் ஃபார்முலாவானது இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் அதே போன்று இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து ப்ரொடக்ட் என்று டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு C4 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E4 என்ற செல்லை செலக்ட் செய்து க்ளோசிங் பிராக்கெட்டை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு ப்ரொடக்ட் ஃபார்முலாவானது K4 அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இதனை ஒரே நேரத்தில் நாம் செய்ய வேண்டும் என்றால் K4 உள்ள செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு டாட் லைனில் மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டு கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் நமக்கு ப்ரொடக்ட் ஃபார்முலாவானது ஜே காலமில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். கோஷன் என்பது டிவிஷன் போன்றதே ஆகும். முதலில் நாம் L2 உள்ள செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு இசிகோல்ட் சிம்பிள் என்பதை இன்சர்ட் செய்து பிறகு கோஷன் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு K2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு E2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் L2 கோஷன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் அதே போன்று இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு கோஷன் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு H3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்து பிறகு மறுபடியும் C3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்டை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு L3
டிவிஷன் ஃபார்முலாவானது அப்ளை ஆகியிருப்பதை பார்க்கலாம். எனவே இதே டிவிஷன் ஃபார்முலாவை நாம் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் என்றால் நாம் L3 உள்ள செல்லில் நமது பாயிண்டரை கிளிக் செய்துவிட்டு பிறகு டாட் லைனில் நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டு கீழ்நோக்கி நகர்த்தினால் நமக்கு கொஷன் ஃபார்முலாவானது எல் காலமில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைலை PDF ஆக கன்வெர்ட் பண்ணுங்கள். நீங்கள் முன்பே ரைட்டர் அண்ட் இம்ப்ரெஸ் மாடியூல்ஸில் ஒரு ஃபைலை PDF ஆக கன்வெர்ட் செய்வது பற்றி கற்றுக்கொண்டுள்ளீர்கள். அடுத்து உங்கள் ஃபைலை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்கள். இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுகிறது. நீங்கள் அனைவரும் சேவ் பண்ணியதை உறுதி செய்து கொண்ட பிறகு உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். பின்னர் கம்ப்யூட்டரை முறையாக ஷட்டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் அண்டூ, ரீடூ, கட், காப்பி, பேஸ்ட் மற்றும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகியன பற்றி கற்றுக்கொண்டீர்கள். அதன் பிறகு டெலிட் கண்டென்ட்ஸ், டெலிட் செல்ஸ் பற்றியும் மற்றும் ஷீட் பற்றியும் கூட கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் சம், சப்ஸ்ட்ராக்ட், மல்டிப்ளே அண்ட் டிவிஷன் போன்ற சில ஃபார்முலாக்கள் பற்றியும் கூட கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை